இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுவை சிறுமி கொலை வழக்கு போக்சோ நீதிமன்றத்தில் 500 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் சேதராப்பட்டு அருகே சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மரங்களுக்கு தீ வைப்பு மர்ம நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு ஊர்காவல் படை வீரர் பணிக்கு ஜூன் 16 தேதி எழுத்து தேர்வு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல் புதுவை புவன்கரை வீதியில் வடிகால் அமைக்கும் பணி வாகன போக்குவரத்தில் தற்காலிக மாற்றம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கில் 80 சாட்சிகள் வாக்குமூலத்துடன் 500 பக்க குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2 தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சா ஆசாமிகளான விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் வழக்கில் தடயவியல் நிபுணர்கள் சேகரித்த தடயங்கள் கைரேகைகள் இரத்த மாதிரிகள் டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கைகளை சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் போக்சோ வழக்குகளில் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது விதிமுறையாகும் இதற்கான நடவடிக்கையில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் தீவிரமாக இறங்கினர் அதனைத் தொடர்ந்து சுமார் 500 பக்கம் கொண்ட விசாரணை அறிக்கையை காவல்துறை தலைமை இயக்குநர் சீனிவாஸ் மற்றும் சட்டத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு மே 2 தேதி பிற்பகல் போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சிறப்பு விசாரணைக்குழு காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் கிழக்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌத்தன்யா சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் ஆய்வாளர்கள் கணேஷ் கண்ணன் துணை ஆய்வாளர் சிவபிரகாசம் ஆகியோர் அடங்கிய குழுவினர் போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி சோபனா தேவியிடம் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் இந்நிலையில் வழக்கு விரைவாக விசாரிக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வழக்கில் கடத்தல் அடைத்து வைத்தல் பலாத்காரம் கொலை சாட்சியத்தை அழித்தல் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் போக்சோ என 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் வழக்கில் சுமார் 80 சாட்சியங்களின் வாக்குமூலம் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது இவர்கள் அளித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையுடன் ஆதாரமாக இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே தொழிற்சாலை செல்லும் வழியில் அமைந்துள்ள நிலத்தில் உள்ள மரங்களை தீயிட்டு கொளுத்திய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி சேதராப்பட்டு அடுத்து கரசூரில் இருந்து எல்என்டி தொழிற்சாலை செல்லும் வழியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கடந்த 2006 ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக அரசு கையகப்படுத்தியது இந்நிலையில் மே 2 தேதி அதிகாலை சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் சாலையோரம் இருந்த சுமார் 1 ஏக்கர் அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதிகளை மர்ம நபர்கள் தீ வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சேதராப்பட்டு பிப்டிக் தொழிற்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு சேதராப்பட்டு காவல்துறையினரும் வந்து உடன் தீயை அணைத்தனர் மர்மநபர்கள் தீ வைத்ததில் 50 மேற்பட்ட தேக்கு மரங்கள் 20 மேற்பட்ட சந்தன மரங்கள் மற்றும் தைல மரங்கள் விலை உயர்ந்த காட்டுக்கருவை மரங்கள் எரிந்து தீயில் சாம்பலாகின ஏற்கனவே பிப்டிக் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் சேதராப்பட்டு மற்றும் கரசூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மரங்களை வெட்டி திருடியதாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது மர்மநபர்கள் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மரங்களை தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர் பணிக்கு ஜூன் 16 தேதி எழுத்து தேர்வு நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள ஊர்காவல் படை வீரர் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு அக்டோபரில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது 420 ஆண்கள் 80 பெண் வீரர்கள் தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் பெறப்பட்டு 15,697 ஆண்கள் 4,492 பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு கடந்த பிப்ரவரியில் நடைபெற்றது இதில் ஆண்கள் 3,034 பேரும் பெண்கள் 1,195 பேர் என மொத்தம் 4,229 பேர் தகுதி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் காரணமாக எழுத்து தேர்வு நடைபெறவில்லை தற்போது வாக்குப்பதிவு முடிந்ததால் எழுத்து தேர்வு நடத்த காவல்துறை தலைமை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து வருகிற ஜூன் 16 தேதி எழுத்து தேர்வு நடத்த திட்டமிட்டு பணிகள் தேர்வு மையங்களை இறுதி செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது எனவும் கூறப்படுகிறது புதுச்சேரி புவன்கரை தெருவில் சாலையின் குறுக்கே வடிகால் அமைக்கும் பணி துவங்க உள்ளதால் அவ்வழியே செல்லும் வாகனங்களுக்கு தற்காலிக போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது
மே 3 வெள்ளிக்கிழமை முதல் புதுச்சேரி புவன்கரை தெருவில் சாலையின் குறுக்கே அய்யனார் கோவில் தெருவிற்கு அருகில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் யூ வடிகால் அமைக்கவும் அதற்கான பணிகள் மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு மே 3 வெள்ளிக்கிழமை முதல் பாயிண்ட் கேர் வீதியில் அனைத்து வாகனங்களுக்கான போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை எம்ஐ சண்முகம் சிலையில் இருந்து புவன்கரை வீதி வழியாக நெல்லித்தோப்பு நோக்கி செல்லும் வாகனங்கள் மேற்படி பணி நடக்கும் இடத்தினை அடைந்து வலதுபுறம் திரும்பி பிராமினால் வீதி வழியாக பாண்டி கடலூர் சாலை செல்லவும் மற்றும் இடதுபுறம் திரும்பி அன்னை சிவகாமி பள்ளி சாலை வழியாக 100 சாலையில் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று நெல்லித்தோப்பு சந்திப்பில் இருந்து புவன்கரை வீதி வழியாக மரப்பாலம் நோக்கி செல்லும் வாகனங்கள் மேற்படி பணி நடக்கும் இடத்தினை அடைந்து இடதுபுறம் திரும்பி ஆலை வீதி வழியாக பாண்டி கடலூர் சாலையை அடையவும் மேலும் வலதுபுறம் திரும்பி அனிதா நகர் சாலை வழியாக 100 சாலையில் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலியார்பேட்டை ஆலை தெரு, பிராமினால் வீதி, அனிதா நகர் சாலை மற்றும் சிவகாமி அரசு பள்ளி சாலை ஆகிய சாலைகளில் தங்களது வாகனங்களை நீண்ட நேரம் நிறுத்தாமல் மேற்படி வாகன போக்குவரத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என புதுச்சேரி வடக்கு கிழக்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்து மோர், இளநீர் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார். கோடை வெயிலை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இலவசமாக நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அண்ணா சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில அமைப்பாளர் சிவா இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிரேப் ஜூஸ், கரும்பு ஜூஸ், நன்னாரி சர்பத், கேக் வகைகள், நுங்கு, வெள்ளரி, மோர், இளநீர் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார். வெயிலின் உக்கிரம் தாங்காமல் ஏடிஎம் மையத்தில் படுத்து உறங்கிய யாசகம் பெறுபவரை காவல்துறையினர் எச்சரித்து வெளியேற்றிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ரயில் நிலைய வளாகத்தில் பல்வேறு வங்கிகளின் ஏடிஎம் மையங்கள் உள்ளன. இவை அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் உள்ளது. இதில் ஐஓபி வங்கியின் ஏடிஎம் மையத்தில் காவி உடை அணிந்த ஒருவர் படுத்து உறங்குவதாக வாடிக்கையாளர் ஒருவர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே காவல்துறையினர் அங்கு வந்து ஏடிஎம் மையத்தில் காவி உடை அணிந்து உறங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பி விசாரித்துள்ளனர். அவர் கேரளாவை சேர்ந்தவர் என்பதும் புதுச்சேரியில் யாசகம் எடுத்து வீதியில் வசித்து வருவதும் தெரியவந்தது. இந்நிலையில் வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருந்ததால் ஏசியில் படுத்து தூங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு காவல்துறையினர் இங்கெல்லாம் படுக்கக்கூடாது என அவரை எச்சரித்து அங்கிருந்து வெளியேற்றினர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட சுகாதார இயக்குநர் நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து சென்றார். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 2 முன்பு சர்க்கரை நீரிழிவு நோயாளிகள் என 50 மேற்பட்ட முதியவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து மாத்திரை பெற்றதாகவும் அதில் சிலர் மயக்கம் அடைந்ததாகவும் சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. இதனையடுத்து மே 2 காலை புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு நெட்டப்பாக்கம் சுகாதார நிலையத்திற்கு நேரில் வந்து திடீர் ஆய்வு செய்தார். முதியவர்கள் மயக்கம் அடைந்தது குறித்து மருத்துவ அதிகாரியிடம் கேட்டறிந்தார். அப்பொழுது மருந்தாளுநர் விடுப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற தவறுகள் இனி நடக்காத வகையில் மருத்துவ பணியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறியுள்ளார். இந்த ஆய்வின் போது சில ஊழியர்கள் விடுப்பில் இருந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அடிக்கடி விடுப்பு எடுப்பவர்கள் மற்றும் பணிக்கு தாமதமாக வரும் ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்து சென்றார். இதனிடையே அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவரிடம் கூறினர். இந்த குறைகள் அனைத்தையும் சரி செய்து தருவதாக இயக்குநர் உறுதியளித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து
பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரியில் கோடை காலத்தை ஒட்டி பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் வகையில் முதலியார்பேட்டை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் விழா முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது. தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி, வெள்ளரி பழம், கிர்னி பழ வகைகளும், வெள்ளரிக்காய், நீர்மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94.23 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 84.43 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6625 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 840 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.